வாங்க வாங்க, இது கட்டப்பம்பம் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே, யார் போட்டாலும் கடிக்காது. கம்பெனி ரேட்டு 5 ரூபா. ஏயா, செருப்ப தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு வைக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏழை கடை. ஏங்க, செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பு ஏத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருப்பு இருக்கா? விளக்கா? அதான விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க. அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது. அதான் இருக்குதா விளக்கு கேக்குறாருங்க? நேத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருமா? நல்ல ஐடியா. எடு விளக்கு. பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல கம்பரே இல்ல. முதலாளி சொன்ன விளக்கு இதுதான், எப்படி ஏலத்துல எடுத்துடணும். சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுலதான் நம்ம சாத்தியோட தொழுத்து ஒழிஞ்சிருப்பாரு நினைக்கிறேன். என்ன விளக்கு போனாலும் அமைக்க வேண்டியதான். கம்பெனி ரேட்டு 500 ரூபா. 601. 701. 801. 1000. 2000. 3000. 4000. 5000. என்னடா சில்லற தரமா கேட்டுக்கிட்டு மொத்தமாடி. 50000. 50000மா? என்ன பண்ணி போறோம்? 50000 கொடுத்து எடுத்து போனா அது முதலாளி உதப்பாரு. 100000 எடுத்து சாரி பேச்சுக்கு சொன்னாரு. நமக்கு வேணாடா. ஏங்க, இன்னைக்கு ஏதாவது நலிமுகத்துல முடிச்சீங்களா? ஆமா, ஓ மோத்திரம் முடிச்சேன். விளையாடாதீங்க. இந்த சின்ன விளக்குக்கே 50000னா நாளைக்கு பெற்ற மாசிலிட்ட ஏறத்துல விட்ட வேண்டியதான். எப்படியும் 1 லட்சம் தேரும். சும்மா பேசிட்டே இருக்காதீங்க, பார்ட்டி போயிட போகுது. சீக்கிரம் வந்து ரெண்டு பேரும் சொல்லுங்க. அதிசய விளக்கு 1 தடவை 50000, அபூர்வ விளக்கு 2வது தடவை 50000. இது இது 2வது தடவை 50000, 3வது தடவை 50000. தாத்தா, உன் பேரம் தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க தாத்தா, வந்துரு தாத்தா. வாங்க வாங்க தாத்தா. சொல்ட்டி கூட தேடி தேடி தவிக்கிறேன் சொல்ட்டி. வாங்க சொல்ட்டி, வந்து ஒரு முத்த கொடுக்க சொல்ட்டி. வந்துருங்க தாத்தா. வரமாட்டீங்களா தாத்தா? சாத்தையா, உனக்குதான் விளக்கு வாங்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் அழுகுற? நான் அதுக்காக அழலங்க. எங்க ஜாதி வழக்கப்படி விளக்கு தேப்போம். முதல்ல புகை வரும், அப்புறம் பூதம் வரும். ஆனா இதுல புகையும் வரல, பூதமும் வரல. பொடிதான் வந்து. பொடியா? ஆமா, எங்க தாத்தா பொடி ஆயிட்டாரு. தாத்தா பொடி, தாத்தா பொடி. பட்டணம் பொடிதான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அது தாத்தா பொடி? இங்க பாருங்க, எங்க தாத்தா இப்படி ஆயிட்டாரு. மணி 3வது. தோம்பேறி பசங்க நல்லா தூங்குறானுங்க. முதல்ல சித்ராவுக்கு போய் நாம குட் மார்னிங் சொல்லிடணும். சந்தர்ப்பத்த நழுவ விடக்கூடாது. கோபி நல்லா தூங்குடா, மணி 5 ஆகிடும். மணி 5 ஆகுது. சோம்பேறி பையன் கோபி நல்லாவே தூங்குறான். இந்த தடி பையனும் நல்லாவே தூங்கிட்டு இருக்கான். சித்ராவுக்கு முதல்ல போய் குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதா. மூர்த்திக்கண்ணா நல்லா தூங்கு, மணி 6 ஆகிட வேண்டியதா. மணி 6 ஆகுது. அந்த குண்டோதரன் தூங்குறான்,
இந்த தடி தாண்டவராயன் தூங்குறான். நம்ம போய் முதல்ல சித்ரா குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதா? சேகர்கண்ணா தூங்கு. சித்ரா பொய் சொல்றாங்க. துப்பிட்டு என்கிட்ட கொடுங்க, நான் ஊத்துறேன். ஏங்க மணி மூணுதான் ஆச்சு, அதுக்குள்ள எந்திரிச்சு ஏங்க லூட்டி அடிக்கீங்க? மணி மூணுதான் ஆகுதா? ஆமா, ஆள் ஆளுக்கு கடிகாரத்துல முள்ள திருப்பி வச்சுட்டாங்க. அதான் தூக்க கண்ணு சொல்லிட்டு உண்மையா நீ 7 மணிக்கு எந்திரிச்சு வர. குட் நைட். நாங்க திருப்பி வச்சத பாத்துட்டியா? எனக்கு எல்லாமே தெரியும். போய் தூங்க, 7 மணிக்கு காப்பியோட வந்து எழுப்புறேன். உங்களோட பெரிய கூத்தையா, நீங்க பாருங்க மூணு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி சண்டை போடலாமா? நீங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? நீங்க மூணு பேரும் அந்த பொண்ணை விரும்புறீங்க. ஆனா அந்த பொண்ணு யார விரும்புதோ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற 2 பேரும் விட்டு கொடுத்துடணும். நான் சொல்றது சரிதானே? அருமையான யோசனை. ஆனா அந்த பொண்ணு மனசுல யார் இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதென்ன பெரிய விஷயம்? சித்திரகிட்ட நேரடியா கேட்ட போச்சு. அது நாகரிகம் இல்லடா, சாத்தானுக்கு எல்லா மந்திரமும் தெரியும். அந்த சக்தியை வச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்த 2 பேரும் விட்டு கொடுத்துருவான். சரிதானே? சரிடா. சரி, ரொம்ப நன்றி. என் மந்திரத்தால நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். டிங் டிங் டிஹானா டங் டங் டஹானா வானத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், பூமியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், ஈரல் லோகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரு பொம்பளை மனதுல என்ன இருந்து கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா, நான் மட்டும் இல்ல, என்ன படைச்ச ஆண்டவனாலேயே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? அந்த பொண்ணு மனசுல யாரு இருக்கா நாமளே கண்டுபிடிப்போம். ஏன் சாத்தை அழுகுற? என்னை தனிமையில இருக்க விடுங்க. இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன், தோத்துட்டேன். நீ ஏன் அழுகுற? தோத்தோட இந்த விஷயத்துல தோத்தோட. அழகடா.